நீங்க ஒரு மாஸ்க் போட்டே இருந்தீங்க இருக்கீங்கனா கூட அந்த மாஸ்க் கழட்டி கட் பண்ணி பாருங்க இந்த மெல்ட் பிரவுன் லேயர் இருக்காது இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஃபில்ட்ரேஷன் கொடுக்கிறது இங்க பாருங்க நம்ம சாஸ்திரா யுனிவர்சிட்டி இருக்குல்லங்க ஆமா தஞ்சாவூர்ல ஆமா நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல இருந்து உள்ளுக்குள்ள போறவங்களுக்காக வீடியோ ரிலீஸ் பண்ண முதல் 24 மணி நேரத்துல ஃபர்ஸ்ட் 24 hours மட்டும் தான் இந்த ஆஃபர் இந்த மாதிரி பிரீத்தபிலிட்டி எந்த மாஸ்க்லயும் உங்களுக்கு கிடைக்காது ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஜி முதல்ல நீங்க பார்த்து முடிச்சிட்டு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க N95ல வந்து 5 லேயர்ஸ்ங்க ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் फोर्थ लेयर இது फिफ्थ लेयर இந்தால் பாலி ஃபிலிம்ஸ் லிமிடெட் நாசிக் இந்தியா மெல்ட் ப்ளோன் 25 ஜிஎஸ்எம் கிரேட் வந்து ரொம்ப முக்கியம் இது கட் ஆகிறது அந்த மாதிரி கம்ப்ளைன்ட் எல்லாம் எதுவுமே வராது இது வந்து இம்போர்ட்டட் ரவுண்ட் லூப் காதெல்லாம் வலிக்கவே வலிக்காதீங்க குழந்தைங்க வந்து வியர் பண்ணும்போது கம்ஃபர்ட் இருக்கணும் ஒரு பிரீத்தபிலிட்டி இருக்கணும் மாஸ்க் போட்டத ஃபீலிங் இருக்க கூடாது நம்ம எம்கேஜி லோகோவும் நம்ம போட்டுறோம் சரிங்க பிரதர் இந்த பிராண்ட் லோகோ நீங்க எது கொடுத்தீங்கனாலும் அந்த கிட்ஸ் N95 மாஸ்க் அது நமக்கு என்ன பிரைஸ் பிரதர் வந்துருக்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல நாள் அப்படினு சொல்ல நான் இரண்டு வேண்டி விரும்பி கேக்குறேன் உங்க ஹெல்த் நல்லபடியா அமையணும் அப்படிங்கறதுக்காக செம்மையான ஒரு கண்டென்ட் எடுத்து வந்திருக்கோம் சோ இந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம சேனல் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்களுக்காக மேல வீடியோ லிங்க் கொடுக்கிறேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க இந்த ப்ராடக்ட் பத்தி ஏ டு ஜெட் டீடைல்ஸ் எல்லாமே அதுல ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க சரி தம்பி ஆல்ரெடி நீ ப்ரொவைட் பண்ணிட்டு அப்புறம் என்னத்துக்கு போ இந்த வீடியோ அப்படினு கேட்டிங்க அப்படினா இந்த வீடியோல ஒரு சரக்கு இருக்கு அது என்ன அப்படிங்கறத தரலாம் வீடியோல வந்து பாத்துறீங்களா வீடியோக்குள்ள போற முன்ன இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம நம்ம சேனல் நம்ம எம்கேஜி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை டிங் டாங் தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோ ஸ்டார்ட் போஸ்ட் ஆட்டும் எல்லாமே டாக்டர் உங்க ப்ரொஃபைல்ல நிக்கும் கூட அடிச்சனா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் Facebook பேஜோட லிங்க்கும் கொடுக்கறேன் அதுக்கு உங்க அன்பு ஆதரவு கொடுத்து சொல்லி வேண்டி விரும்பி கேட்கிறேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் உள்ளுக்குள்ள வந்து சமையான சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு வாங்க வந்து பாருங்க கூட நின்றுக்க நண்பர் நீங்க பாத்தீனாலே தெரிஞ்சிருக்கும் அச்சலா இப்ப நமக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மாஸ்க் அப்படினாலே ஆயுர் கார்ப் அப்படின்ட்டு ஒரு தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான முகம் தான் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஜி நல்லா இருக்கேன் ஜி நீங்க செம சூப்பராக இருக்கேன் பிரதர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் ஏன்னா லாஸ்ட் டைம் வரும்போது கூட உங்க இண்டஸ்ட்ரி இந்த அளவுக்கு இதாக இல்லை இந்த டைம் ஃபுல்லாக சரக்காக அடிக்க வச்சுட்டு வேற லெவலில் பண்ணிருக்கிறீங்க இல்லை ஜி என்னன்னா இப்போ நம்ம இந்த ஒமிக்ரான் வைரஸ் வேற வந்திருக்கு ஜி ஓகே இப்போ வந்து ரா மெட்டீரியலுக்கு ரொம்ப டிமாண்ட் ஆகும் இப்போ இங்கேருந்து 40-50 கிலோமீட்டர் எடுக்கிற மாதிரி தான் நம்ம ரா மெட்டீரியல் வாங்க மாட்டேன் நான் வந்து ஜிண்டாலிருந்து எடுக்கிறேன் ஓகே 2500 கிலோமீட்டர் அந்த சைட்லேருந்து நம்மளுக்கு வருது ஓகே அதனால நான் ஃபுல்லாக ரா மெட்டீரியல் ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன் சூப்பர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஜிண்டால் பாலி ஃபிலிம்ஸ் லிமிடெட் நாசிக் இந்தியா மெல்ட் ப்ளோன் 25 ஜிஎஸ்எம் கிரேட் வந்து ரொம்ப முக்கியம் தரமான ப்ராடக்ட் போடுறதுனால தான் நமக்கு ஆடியன்ஸ் வந்து நல்ல ரீச் கொடுக்குது கண்டிப்பா கண்டிப்பா சந்தோஷம் பிரதர் இன்னது வீடியோ நம்ம எதை பத்தி பிரதர் மெயினா பார்க்க போறோம் இது என்னன்னா ஜி நமக்கு ரொம்ப பேர் கேட்டது வந்து கிட் மாஸ்க் கொடுங்க அப்புறம் வந்து கார்ப்பரேட்ல வந்து இப்போ வந்து இப்போ நீங்க ஆயுர் காப்புன்ற லோகோ போட்டு கொடுக்குறீங்க ஆமா எங்களுக்கு வந்து எங்க பிராண்ட்ல வேணும் ஆனா உங்க குவாலிட்டி மாஸ்க் தான் எங்களுக்கு வேணும் 500 எம்ப்ளாயி இருக்காங்க 300 எம்ப்ளாயி இருக்காங்க எங்க நேம்ல கொடுங்கன்னு கேக்குறாங்க நம்ம அதுவும் இந்த இது கவர் பண்ணிட்டாங்க மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிரிண்டிங் இந்த பேட் பிரிண்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணுவாங்க ஓகே நம்ம எல்லாம் எதுவுமே இல்லை நம்ம வந்து இருக்கிறதே ஹைஃபை பிரிண்டர் ஒன்று ரொம்ப இம்போர்ட்டட் மிஷின் ஒன்று சரி நம்ம அதில் தான் நம்ம எல்லாம் வாங்கி நம்ம பிரிண்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம் பெரிய பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த டீடைல்ஸ் அடுத்தடுத்து சொல்லிருங்க கண்டிப்பாங்க ஒரு சிலவங்க இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு உங்க குவாலிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சு இந்த வீடியோக்கு முதல் டைம் பூஸ்டா பாக்குறவங்களுக்காக உங்களோட தரம் எப்படி இருக்குன்னு சும்மா இண்டஸ்ட்ரிக்குள்ள மட்டும் லைட்டா சின்ன பிரீஃபா உங்களுக்கு காட்டுறீங்க அப்படியே காட்டுங்க வாங்க ஜி நம்ம இதுதான் வந்து 3-ply மாஸ்க் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்மளுக்கு ஸ்பன்பான் செகண்ட் லேயர் வந்து நம்மளுக்கு மெல்ட் ப்ளோன் நீங்க வந்து நார்மலா வந்து வெளியில வாங்குறீங்க அப்படினா அவங்க வந்து மெல்ட் ப்ளோன் லேயர்லாம் கொடுக்க மாட்டாங்க இதுதான் மெடிக்கல் கிரேட் 3-ply மாஸ்க்ங்கிறது சரிங்க பிரதர் இது ரேரா தான் பண்ணுவாங்க ஓகே அதாவது மார்க்கெட்ல வந்து இப்போ என்னன்னா ஒரு ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா ரோட் சைடுல விக்கறாருன்னு வைங்க சரிங்க பிரதர் அவர் வந்து என்ன என்ன எதிர்பார்ப்பாருன்னா விலை நமக்கு ஒரு கம்மியா இருந்தா வாங்கணும் அப்படி ஆனா வாங்குறவங்க வந்து நல்ல குவாலிட்டி மாஸ்க் நல்ல சேஃப்டியா இருக்கணும் காதுல போட்டா காது வலிக்க கூடாது கம்ஃபர்ட்டா இருக்கணும்னு இது வந்து N95 மாஸ்க்கு யூஸ் பண்ற லேயர் இது மெல்ட் ப்ளோன் ஓகே இதையே தான் நம்ம 3-ply மாஸ்க்கே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது செகண்ட் லேயருங்க தேர்ட் லேயர் நார்மல் ஸ்பன் பாண்டுங்க இங்க வந்து இங்க ஃபோல்டிங் ஆகும் அங்க ஃபோல்டிங் முடிஞ்சு அங்க உங்களுக்கு அந்த ட்ரேல உழுகும் ட்ரேல உழுந்தா ஆட்டோமேட்டிக்கா இயர் லூப் அட்டாச் ஆயிரும் லூப் அட்டாச் ஆனோடனே இங்க வந்து 10-10 பீஸா தனித்தனியா உழுகும் 10-10 பீஸா உழுந்தோடனே நாங்க என்ன பண்ணுவோம் 50 பீஸ் சேர்ந்தோடனே ரப்பர் பேண்ட் பண்ணி அந்த இதுல நம்ம போட்டு கடைசியில நம்ம பேக் பண்ணி நீட்டா கொடுத்துருவோம் இதுல வந்து எந்த விதமான ஹேண்ட் டச்சுக்கும் வாய்ப்பே கிடையாது நீங்களே பாக்கலாம் இந்த சைடு சரக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது பாருங்க அங்கேயும் உங்களுக்கு சரக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இங்கேயும் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே டிஸ்பிளே சார்க்காக இருக்குதுங்களா இல்லை ஜி இது நாங்கள் அடுத்த கட்ட பேக்கிங்க்கு கொண்டு போகணும் பேக்கிங் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் அதை மறுபடியும் ஒரு டைம் காமிச்சு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஓகே அந்த கவருக்குள்ளே போட்டு ஃபுல்லாக சீல் பண்ணி டிஸ்பேச் பண்ணிடுவோம் ஸோ அதே மாதிரி என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு இண்டஸ்ட்ரியல் யூனிட் தான் வந்திருக்கோம் நீங்களே பார்க்கலாம் இந்த சைடு மெஷின் ஓடிட்டு இருக்கு அதனால் ஆடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இதாகவும் தெரியல கொஞ்சம் மட்டும் அனுசரிச்சுன்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அடுத்து என்ன பிரதர் பார்க்கலாம் ஜி அடுத்தது பார்த்தீங்கன்னா N95 மாஸ்க் N95 மாஸ்க் ஆமாம் N95 மாஸ்க் பார்த்தீங்கன்னா
மார்க்கெட்ல நிறைய இருக்குது பேருக்கு N95 மாஸ்க் போடுறது இது கணக்கு இல்ல நமக்கு வந்து அது சர்டிபிகேஷனோட N95 மாஸ்கா மாஸ்க் போட்டா மூச்சுட முடியுதா இது எல்லாமே நாம பார்க்க வேண்டியது இருக்கு சோ கிட்ஸ் N95 மாஸ்க் நாம பண்ணது கிடையாது சரிங்க அது நிறைய பேர் ரெக்யர்மென்ட் கேட்றாங்க நம்ம கிட்ஸ் N95 மாஸ்க் இப்ப ஸ்பெஷலா பண்ண ஆரம்பிச்சோம் அம்மா சூப்பர் அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படினா உங்களுடைய மாஸ்க்குக்கு போன வீடியோல நீங்க சொன்னது என்ன அப்படினா அந்த இது காமிச்சீங்க சர்டிபிகேட் காமிச்சீங்க ஆமா சோ அதுதான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பகத் தன்மை ஏறுச்சு கண்டிப்பா அதே மாதிரி இப்ப இந்த கிட்ஸ்க்கும் ஏதாச்சும் நமக்கு இது இருக்கலாம் பிரதர் கிட்ஸ்க்கு தனியா சர்டிபிகேஷன் எடுக்க கிடையாது ஓகே அதே ரா மெட்டீரியல் தான் யூஸ் பண்றேன் டை தான் வேற நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்னு பண்ணி காமிச்சறேன் ரொம்ப சிம்பிளா ஒரு டெஸ்ட் இருக்கு ஓகே அந்த சிம்பிளான டெஸ்ட் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சறேன் ஓகே இந்த இது பாத்தீங்கன்னா நமக்கு N95 மாஸ்க் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து 60 GSM SSMMS இங்க வந்து கிட்ட வந்து நீங்க அந்த இது பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்ட்ரக்சரே வந்து அந்த ஹனிகோம் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் ஆமா நல்ல இது வந்து பாக்கும்போது தெரியுது ஹனிகோம் ஸ்ட்ரக்சர்ல தான் வரும் நார்மல் ஸ்பன்பான் வந்து ஹனிகோம் ஸ்ட்ரக்சர் வராது ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா மெல்ட்ப்ளோன் சொன்னேன்ல நான் 3 ப்ளை மாஸ்கே நான் மெடிக்கல் கிரேட் மெல்ட்ப்ளோன் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அது ஆக்சுவலா N95 யூஸ் பண்ற லேயர் G3 ப்ளை யூஸ் பண்ணனும் அவசியமே கிடையாது நம்ம அதுவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் செகண்ட் லேயர் மெல்ட்ப்ளோன் 3rd லேயர் இதுவும் மெல்ட்ப்ளோன் 4th லேயர் இதுவும் மெல்ட்ப்ளோன் ஓ 5th லேயர் வந்து ஆன்டிஃபோபிக் ஸ்பன்பான்ங்க ஆஹா அப்ப 3 லேயர் வந்து மெல்ட்ப்ளோன் 3 லேயர் மெல்ட்ப்ளோன் ரொம்பவே உங்களுக்கு அதிக ஃபில்ட்ரேஷன் வரும் சூப்பர் பிரீத்தபிலிட்டி இந்த மாதிரி பிரீத்தபிலிட்டி எந்த மாஸ்க்லயும் உங்களுக்கு கிடைக்காது இல்ல இப்போ நானுமே அத உங்களோட தான் போட்டுருக்கேன் انا கம்ஃபர்ட்டபிளா இருக்கு நல்லா சுவாசிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு N95 மாஸ்க்ல வந்து அட்ஜஸ்டர் அதுல மாஸ்க்ல என்ன பிராப்ளம்னா ஜி காது வலி வரும் ஜி போட்டா காது வலி வரும் கண்டிப்பாங்க நம்ம வந்து இம்போர்ட்டட் ரவுண்ட் லூப் தான் நம்ம யூஸ் பண்றோம் சரிங்க பிரதர் நம்ம வாங்குன கஸ்டமரே உங்க லூப் நல்லா இருக்கு ஒருத்தர் வந்து ஒரு 250 ரூபாய் வண்டிக்கு டீசல் செலவு பண்ணி இந்த ரெண்டு பேக்கெட் மாஸ்க் வாங்க வரங்க அப்படினு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் வந்து வாங்கிட்டு போறாங்க ஏன் கேட்டிங்கனா அந்த கம்ஃபர்ட் அந்த குவாலிட்டி எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் N95 ல அட்ஜஸ்டரோட இருக்கு இயர் அட்ஜஸ்டர் சில பேருக்கு மூஞ்சி சின்னதா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அட்ஜஸ்டரோட இருக்கே நம்ம அது உங்களுக்கு தனியா एक्सप्लेन பண்ணிடுறோம் சரிங்க அதாவது இப்போ இப்படி வந்து அப்படியே ஃபைனல் அவுட்புட் காட்றீங்களா நோ ஸ்பயர் இங்க வந்து ஜாயின் ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கு நமக்கு ब्लैங்க் வந்துரும் அப்ப என்ன பண்ணுவோம்னா இத மடக்கி நம்ம எட்ஜ் சீல் பண்ணுவோம் ஓ எட்ஜ் சீல் பண்ணிட்டு நம்ம இயர் லூப் அடிப்போம் அந்த எட்ஜ் சீலிங் சொல்லிருந்தேன்ல உங்களுக்கு அந்த ब्लैங்க் அதல வந்துரும் இது நாங்க ஏன் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கலா போகலன்னு கேட்டிங்கனா நான் வந்து இயர் லூப் வந்து அட்ஜஸ்டரோட ஃபிக்ஸ் பண்றேன் ஆட்டோமேட்டிக் மெஷின்ல அட்ஜஸ்டர்ல மாட்ட முடியாது நம்ம அங்க ब्लैங்க் பண்ணோம்லங்க அந்த ब्लैங்க் வந்து உங்களுக்கு இங்க தான் வந்து எட்ஜ் சீல் ஆகும் எட்ஜ் சீல் ஆயிருச்சு உங்களுக்கு ஆமா எட்ஜ் சீல் ஆகும் இதுக்கு அப்புறம் வந்து நம்ம லோகோ பிரிண்ட் பண்ணுவோம் லோகோ பிரிண்ட் பண்ணிட்டு இயர் லூப் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இதான் வந்து நமக்கு N95 மாஸ்க்ங்க இதே வந்து நாங்க டையை மாத்துவோம் டைய மாத்திட்டு கிட்ஸோடது போட்டுருவோம் இப்போ லாஸ்ட் டைம் டெமோ காமிச்சிங்க டெமோ காட்டும்போது கத்திரிக்கோள் கொண்டு வந்தீங்க சரி ஓகே அதை கட் பண்ணி காட்டுற உள்ளுக்குள்ள என்னென்ன இதுன்னு காட்டுறதுக்காக வச்சிங்க சந்தோஷம் இந்த டைம் ஏதோ ஸ்ப்ரே எல்லாம் வச்சிருக்கீங்க என்ன பண்ண போறீங்க என்னன்னா நம்ம டெஸ்ட் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி லேப்ல ரிப்போர்ட் வாங்கியிருக்கோம் எல்லாமே ரைட் சரி ஆனா சிம்பிளா ஒரு நம்ம ஒரு நம்ம கிட்ட இப்ப லேப் கிடையாது சரிங்க இப்ப நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம கிட்ட கிடையாது செக் பண்றதுக்கு பாக்குறவங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப பேசிக்கா ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஜி நீங்க பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க இப்ப பண்ண போற ஒரு டெமோ வந்து பாக்குற பாமர மக்கள் கூட புரியுற மாதிரி கண்டிப்பா ஆமா ஆமா அந்த மாதிரி தான் நம்ம டெமோ செஞ்சு காட்டுங்க பிரதர் அப்படி இந்த ஸ்ப்ரேயர் வச்சு என்ன பண்றீங்க நானும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றேன் நீங்க பாத்தீங்கனா இது துணி மாஸ்க் செய்யுது இங்க பாருங்க ஓகேங்களா அப்படியே இந்த சைடு வெளியில வந்துச்சு ஆமா வந்துச்சுங்களா எதுவுமே இது உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் ஆகல இதுதான் வந்து கிளாத் மாஸ்க் இந்த நார்மலா வெளியில ஒரு மாஸ்க் இந்த வாங்குறாங்க ரொம்ப கம்ம அந்த மாதிரி இல்ல அது நான் இப்ப சாம்பிள் அங்கிட்ட கிடையாது நீங்க வேணா ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் வச்சு இது நார்மல் பெர்ஃப்யூம் பாட்டில் இது ரூம் ஸ்ப்ரேங்க சரிங்க நீங்களும் நார்மலா செக் பண்ணி பாருங்க அந்த மாதிரி மாஸ்க் வச்சுட்டு என்னோட மாஸ்க் ஒன்னு வச்சுக்கோங்க சரிங்க அதையும் ஒன்னு வைங்க வச்சு ஸ்ப்ரே பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் இது வந்து ஆயுர்காப்பு மெடிக்கல் கிரேடு 3 ப்ளை மாஸ்க் அதுல வந்து அவ்வளவு ஸ்ப்ரே வந்துச்சுங்களா எனக்குஸ்டமர் நம்ம எண்ட் யூசருக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் டீலர் அந்த மாதிரி நம்ம கொடுத்தது கிடையாது அவங்க பல்கா யாராச்சும் அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ரீட்டைல் தான் இங்க மெயினுங்க இது வந்து நீங்க கட் பண்றது நம்ம மாஸ்க் இல்லைங்களா நம்ம மாஸ்க் ஜி நம்ம மாஸ்க் இதுல பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றது உங்களுக்கு அந்த மிஷின்லயே காமிச்சிருந்தேன் நானு ஆமாங்க இன்னொரு டைம் உங்களுக்கு காமிச்சறேன் பாருங்க
இது வந்து ஸ்பன் பாண்ட் லேயர் இதுவும் ஸ்பன் பாண்ட் லேயர் சரிங்க இதுதான் அந்த மெல்ட் ப்ளோன் லேயர் இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லேயர் இது நீங்க எந்த மாஸ்க் நீங்க வெச்சிருந்தீங்கனாலோ நீங்க ஒரு மாஸ்க் போட்டே இருந்தீங்க இருக்கீங்கனா கூட அந்த மாஸ்க் கழட்டி கட் பண்ணி பாருங்க இந்த மெல்ட் ப்ளோன் லேயர் இருக்காது இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஃபில்ட்ரேஷன் கொடுக்கிறது 3 ப்ளை மாஸ்க்ல உங்களுக்கு அந்த இதெல்லாம் வராது இது கட் ஆகிறது அந்த மாதிரி கம்ப்ளைன்ட் எல்லாம் எதுவுமே வராது இது வந்து இம்போர்ட்டட் ரவுண்ட் லூப் காதெல்லாம் வலிக்கவே வலிக்காதுங்க சில பேர் வந்து ஸ்ட்ரெச் இது பண்ணிட்டீங்க அப்படியே கேமரா ஸ்ட்ரைட் வச்சு காட்டுங்க பிரதர் கேமரா மேல ஸ்ட்ரைட் வச்சு காட்டுங்க சோ எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிருக்காருங்க நீங்களே பாத்துக்கலாம் வீடியோ பாக்குறீங்க நம்ம மாஸ்க் ஏதாவது வாங்கிருந்தீங்கனா கீழ கமெண்ட்ல போடுங்க உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இந்த கம்பெனியோட மாஸ்க் வாங்குனா எப்படி இருக்கும் அப்படினா அவங்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்குவாங்க N95 மாஸ்க் அட்ஜஸ்டரோட வரும் உங்களுக்கு 5 லேயர்ஸ் இன்னொன்னு இயர் லூப் வந்து அட்ஜஸ்டரோட கொடுத்திருக்கேன் N95 இது ரவுண்ட் லூப் இம்போர்ட்டட் பிரச்சனை கிடையாது சரிங்களா ஜி இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபிள் இதுவும் வந்து ஸ்ட்ரெச்சபிள் இருக்கும் ஆனா இதுக்கு வந்து பட்டையா போடணும்ல ஜி அதனால சைஸ் நம்ம ஸ்டாண்டர்ட் சைஸ் கொடுத்தோம்னா சில பேருக்கு காது வலி வரும் நாங்க என்ன பண்ணிட்டோம்னா இங்க பாருங்க அட்ஜஸ்டர் சிலிகான் அட்ஜஸ்டர் தான் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனா நவிந்து போறக்கெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க ஜி நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு இது லேயர் எடுக்கணும் 3 ப்ளை மாஸ்க்னா உங்களுக்கு இது பண்ணா வந்துரும் இது N95 பக்கத்து பக்கத்துல சீல் இருக்கும் அதனால கொஞ்சம் எடுக்கும் கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால க்ளவுஸ் கழட்டிக்கலாம் இது வந்து பவுடர் க்ளவுஸ்ல உள்ள இருக்க பவுடர் இருக்குல்லங்க அந்த பவுடர் இது ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் N95ல அந்த ஹனிகோம் ஸ்ட்ரக்சர் சொன்னேன்லங்க அது SSMS பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் மத்த மாஸ்க்ல இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மத்தவங்க மெல்ட் ப்ளோன் லேயர் இருக்குல்லங்க மெல்ட் ப்ளோனுக்கு ஆல்டர்னேட்டிவா தான் மத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து ஹன் பாண்டுக்கு ஆல்டர்னேட்டிவாவே இது யூஸ் பண்றோம் சென்டர்ல வந்து 3 லேயர் மெல்ட் ப்ளோன் இது வந்து செகண்ட் லேயர் ஜி ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் ஃபோர்த் லேயர் இது ஃபிஃப்த் லேயர் எந்த பொருள் பண்ணாலும் நம்ம குவாலிட்டி வைஸ்ல காம்ப்ரமைஷன் கிடையாது இன்னொன்று வாங்கினவங்க வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த பொருள் வாங்க நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி வந்து வாங்குறாங்க கிட்ஸோடதுக்கு வந்து எனக்கு இந்த சைஸ் ரா மெட்டீரியல் வந்து ஃப்ரண்ட் லேயர் வந்து SSMS கிடைக்கல சரிங்க அதனால நான் ஸ்பன் பான் ஃப்ரண்ட் லேயர் மற்றபடி உள்ள வந்து நம்ம ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ற மாதிரி அதே லேயர் தான் மிஷின் வீடியோ அந்த டை ஒரு 1 hour ஆகுங்க டை கட்டுறதுக்கு டை கழட்டிட்டு நான் அதுக்கப்புறமா அந்த 3 ப்ளை மாஸ்கோட டை நான் போட்டுருவேன் ஆனா இதுலயும் வந்து நமக்கு வந்து உள்ளுக்குள்ள 3 லேயர் வந்து 3 லேயர் கம்பல்சரி மெல்ட் ப்ளோன் குழந்தைகளுக்கு வந்து நாங்க ரொம்ப ரொம்ப கேர் எடுத்தா போறோம் எல்லாருமே இந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் கொடுத்து டெஸ்ட் பாத்தீங்களா நீங்க எப்படி ப்ரொடக்ஷன் எந்த மாதிரி இருக்கு இது போடுறதுக்கு நம்ம போடாமே இருந்துக்கலாம் போடுறதுக்கு ரொம்ப சிம்பிள் போடாமே இருந்துக்கலாம் இன்னொன்னு குழந்தைய வந்து வியர் பண்ணும்போது கம்ஃபர்ட் இருக்கணும் ஒரு பிரீத்தபிலிட்டி இருக்கணும் மாஸ்க் போட்டது ஃபீலிங் இருக்க கூடாது நம்ம அதுக்காக தான் ஸ்பெஷலா லான்ச் பண்ணிருக்கோம் குழந்தைக்கு பிரதர் சோ இப்போ பிரதர் ஓபன் பண்ணிட்டு வந்து பாத்தீங்களா தெரியும் கிட்ஸ்க்கு உண்டான மாஸ்க் தான் N95 மாஸ்க் தான் இது ஃபர்ஸ்ட் லேயர் இதுல என்னதா 5 லேயர் இருந்தாலும் வியர் பண்ணும்போது ரொம்ப 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 கம்ஃபர்ட்டபிளா இருக்கு இது வந்து செகண்ட் லேயர் இது வந்து தேர்ட் லேயர் இது வந்து ஃபோர்த் லேயர் இது வந்து ஃபிஃப்த் லேயர் நடுவுல 3 லேயர் மெல்ட் ப்ளோன் மெல்ட் ப்ளோன் மெல்ட் ப்ளோன் இருந்தாதான் நான் அந்த செக் பண்ணி காமிச்சல்ல ஒரு லேயர் மெல்ட் ப்ளோனுக்கு இந்த அளவுக்கு சேஃப்டினா உங்களுக்கு நான் 3 லேயர் மெல்ட் ப்ளோன் வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹை குவாலிட்டியா இருக்கும்னு பாருங்க கண்டிப்பா கண்டிப்பா சில பேர் வந்து துணி மாஸ்க் அட்ஜஸ்டரோட வாங்குவோம் எதுக்குனா குழந்தைகளுக்கு அது ஃபிட் ஆகாது நான் பாருங்க கிட்ஸ் மாஸ்க்கும் அட்ஜஸ்டரோட இருக்கு எந்த அட்ஜஸ்டரோட போட்டிருக்கேன் எந்த இதுவும் கூட பண்ணிக்கலாம் காது சின்னதா இருக்குன்னா இப்படி சின்னது பண்ணிக்கலாம் பெருசா இருக்குன்னா பெருசு பண்ணிக்கலாம் ஹை கம்ஃபர்ட் ஜி அதெல்லாம் நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்கும் தெரியும் புதுசா பாக்குறவங்களுக்கு வந்து நம்ம பேக்கிங் காமிச்சிடலாம் இப்ப நார்மலா அந்த பாலித்தீன் கவர் அந்த மாதிரி நம்ம பண்றது கிடையாது இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சீல்டு இப்ப நீங்க ஓபன் பண்ணி யூஸ் பண்ணணும்னா இங்க பாருங்க சீல்டு இது வந்து நீங்க இது பண்ண முடியாது கட் பண்ணிக்கலாம் மேல லேயரை வந்து கட் பண்ணிட்டு ஓபன் பண்ணி உள்ள ஜிப் லாக் இந்த மாதிரி ஜிப் லாக் இருக்கு ஒரு மாஸ்க் வேணுமா ஒரே மாஸ்க் எடுத்தாச்சு ஏன்னா வீட்டுல நிறைய பேர் இருப்போம் எல்லாருமே எடுப்பாங்க ஓபன் பண்ணி வைக்க முடியாது டஸ்ட் வரும் ஜிப் பண்ணிட்டு எங்க எங்க வேணுமோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் அப் நிக்க வச்சுக்கலாம் அடுத்து N95 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும் N95 வந்து இண்டிவிஜுவல் பேக்கிங் இது வந்து 3 ப்ளை 50 பீஸ்க்கு ஒரு பேக் வரும் N95 வந்து இண்டிவிஜுவல் பேக்கிங் ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு பேக்ல வரும் ரெண்டு சைடுமே சீல்டு பண்ணணும்னா இந்த மாதிரி தான் ஓபன் பண்ணிட்டு அப்புறம் தான் எடுக்க முடியுமா இந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் நம்ம பண்றதுனால தான் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு அடுத்து கார்ப்பரேட் கேட்டீங்கன்னா இப்ப உங்க பேர்ல உங்க மாஸ்க் வேணும் 150 மாஸ்க் எனக்கு நான் மினிமம் நாங்க ஒரு 200 சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் சரிங்க பிரதர் உங்க கஸ்டம் லோகோல மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிரீன் பிரிண்டிங் இந்த பேட் பிரிண்டிங் அதெல்லாம் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்றது நம்ம அதெல்லாம் எதுவும் இல்ல நம்ம பாத்தீங்களா பிரிண்டிங் போட்டது நம்ம MKG நான் உங்க லோகோவே பிரிண்ட் போட்டேன் செஞ்சு காமிச்சீங்க ஆமாங்க அதோட கேட்ரிஜ் வந்து நம்ம அது வந்து இது இந்தியன்லாம் கிடையாது இம்போர்ட்டட் கேட்ரிஜ் அது இங்க் கிடையாதுங்க அது வந்து கேட்ரிஜ் இம்போர்ட்டட் அது ஃபுட் கிரேட் செமி போரஸ் அந்த மாதிரி கிரேட் தான் நாங்க வாங்கிட்டு இருக்கோம்
அது மேட் இன் ஆஸ்திரேலியா இந்தியா சைனா எல்லாம் கிடையாதுங்க சரிங்க அந்த கேட்ரேஜ் வந்து மேட் இன் ஆஸ்திரேலியா தான் ஓகே உங்களுக்கு ஸ்மெல் வரது அது மாதிரி வரது பிரிண்டிங்கும் ஹைஜீனிக்கான ஒரு மெத்தட்ல தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க பிரதர் இப்போ நான் உங்க பேர்ல அடிச்ச மாஸ்க் வந்து நான் உங்களுக்கு காமிக்கறேன் யா யா ஷூர் அது போக நம்ம எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நிறைய இன்ஸ்டிடியூஷனுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க அவங்க லோகோ போட்டு நம்ம கவர்ல போட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ இந்த துணி மாஸ்க்ல வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க அந்த ஸ்ப்ரேயர் அடிச்சிங்க ஆமாங்க அப்படியே புள்ளின வெளியில வந்துச்சு கண்டிப்பா உங்களுடைய இது மெடிக்கல் கிரேட் இருக்கிற 3 ப்ளே மாஸ்க்ல அடிச்சிங்க ஒண்ணுமே வெளியில வரல சோ இதுல வந்து உங்களுக்கு என்ன ஐடி ஃபீல் அது ஒரு டைம் செக் பண்ணி காட்ட முடியுங்களா இது வந்து 3 ப்ளே மாஸ்க் ஒரே ஒரு மெல்ட் ப்ளோன் தான் யூஸ் பண்றோம் ஆமா ஒரு லேயர் தான் வெளியில வரல ஆமா இது வந்து 3 லேயர் மெல்ட் ப்ளோன் உங்க இதுக்காக நான் ஒன்னு அடிச்சு காமிதா புது கஸ்டமரும் முதல்ல நீங்க சாம்பிள் பேசிஸ்ல ஒன்னு ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட் வாங்குங்க உங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருந்தா நீங்க கண்டிப்பா வாங்குங்க இந்த கஸ்டமைஸ்டு லோகோ சொன்னேன்லங்க இப்ப பாருங்க உங்க லோகோ இதல போட்டோம் நம்ம ஆமா நம்ம எம்கேஜி போட்டுருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம எம்கேஜி லோகோவும் நம்ம போட்டுறோம் சரிங்க பிரதர் இந்த பிராண்ட் லோகோ நீங்க எது கொடுத்தீங்கனாலும் உங்க கிட்ட லோகோ இல்லன்னு நீங்க இது நம்மளே டைப் பண்ணி நம்ம பண்ணோம் இது போக லோகோ கொடுத்தானோ அந்த இமேஜ் லோகோ கொடுத்தானோ லோகோ அப்படியே அதல பிரிண்ட் ஆயிரும் இன்னொன்னு மினிமம் 200 பீஸ் இருந்தா போதும் கஸ்டம் லோகோன்னு சொல்லி நம்ம வெப்சைட்லயே கஸ்டம் லோகோ N95 மாஸ்க்னே வரும் நீங்க அதுலயே ஆர்டர் பிளேஸ் பண்ணிரலாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணேனா எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு कांटेक्ट பண்ணுவாங்க कांटेक्ट பண்ணி லோகோ வாங்கிடுவாங்க லோகோ வாங்கிட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம பண்ணி கொடுத்துறோம் ஓகே ஓகே நம்ம மெயினா ஆமாமா நம்ம மெயினான இது பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்திரா யுனிவர்சிட்டி இருக்குல்லங்க ஆமா தஞ்சாவூர்ல ஆமா நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஜி அப்படிங்களா ஆமா ஆமா ஃபெசிலிட்டி மேனேஜர் ரங்கநாதன் சார் அதுக்கு அப்புறம் அங்க விபி சார் அங்க விபி சார் கூட மெயில்ல நம்ம कांटेक्ट பண்ணிருக்கோம் சரிங்க அதுக்கு அப்புறம் நம்ம ஃபெசிலிட்டி மேனேஜர் ரங்கநாதன் சார் அவர் डायरेक्टली நம்ம மாஸ்க்ல சாம்பிள் அவருக்கு தான் அனுப்பிச்சுட்டு அவர்தான் எல்லாம் ஃபர்தர் ப்ரோசீட் பண்ணி அப்ரூவல் எல்லாம் பண்ணி இது பண்ணி கொடுத்துருக்காரு அவங்களோட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓ அவங்களோட நேம் அவங்க லோகோ போட்டு கீழ இது போட்டு ஓகே ஆமா இது போட்டு இந்த மாதிரி தான் நம்ம சப்ளை பண்ணோம் ஓகே இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனால தான் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அந்த கிட்ஸ் N95 மாஸ்க் அது நமக்கு என்ன பிரைஸ் பிரதர் வந்துருக்கு இது பாத்தீங்கன்னா நம்ம பெரியவங்களோட அடல்ட்ஸ்ஓடது வந்து நம்ம ஒரு 20 ரூபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க கிட்ஸ்ஓடது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 17 ரூபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் 17 ரூபாய் பிரதர் அது ஆக்சுவலா நம்ம இப்போதான் ஸ்டார்ட் பண்றோம் ஓகே ஓகே இந்த வீடியோல தான் அந்த கிட்ஸ் N95 ஐ லான்ச் பண்றோம் இந்த முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்ட்டோட அந்த ஒரு தரம் அந்த லாஸ்ட் டைம் நீங்க காட்டி சண்டி வீடியோலயே நம்ம ஃபுல்லா அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி காமிச்சிங்க பட் இருந்தாலும் அந்த சர்டிபிகேட் இன்னொரு டைம் காமிச்சிங்க அப்படினா அந்த புதுசா பாக்குற நண்பர்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கங்களா சர்டிபிகேட் அவேலபிள் இருக்கு இங்க தான் இருக்கு உங்களுக்கு மாஸ்க்ல டெஸ்ட் பண்றது வந்து சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன்ல தான் பண்ணுவாங்க சரிங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுர்காப் என்டர்பிரைசஸ் எங்க அட்ரஸோட வந்துரும் இங்க நான் கை வச்சிட்டு இருக்கது என் कांटेक्ट நம்பர் பர்சனல் कांटेक्ट நம்பர் அதனால நான் கை வச்சிட்டு இருக்கேன் ஆயுர்காப் மாஸ்க் BFE of test specimen 99.9 சர்டிபிகேட் நமக்கு इशू பண்ணிருக்காங்க என்ன டெஸ்ட் பண்ணிருக்காங்க எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு இங்கே வந்துருது இல்ல ப்ராடக்ட்ட பார்த்தாச்சு எல்லாமே நல்லபடியா இருக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்களும் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த ஆன்லைன்ல ஆர்டர் கொடுக்குறாங்க சரி ஓகே ஒரு சிலவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு நம்ம நேராகவே போய் வாங்கிக்கலாமே நேராக போனோம்னா தரம் எப்படி நம்ம கண் முன்னாடி பார்த்து வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை என்னன்னு கேட்டா இவன் திருச்சி தஞ்சாவூர் சென்னை இங்க வெளியூர்ல இருக்கேன் நான் மதுரையில் இருக்கேன் நான் பெங்களூர்ல இருக்கேன் நான் டெல்லியில் இருக்கேன் அப்படின்னா நீங்க வெப்சைட்ல தான் வாங்கணும் அங்கிருந்து வந்து வாங்க முடியாது நம்ம இது ஆன்லைன் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொரியர் பண்ணிடுவோம் அது இல்லாம நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன் நானே நான் நேர்ல வந்து வாங்குறனாலும் டிஸ்கிரிப்ஷன் லொகேஷன் இருக்கு நீங்க வந்து வாங்கிக்கலாம் கீழே வாட்ஸ்அப் டீடைல்ஸும் இருக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நமக்கு ஆபீஸ் நம்பர் ஸ்டாஃப் தான் இருப்பாங்க சரிங்க அவங்க உங்களுக்கு அட்ரஸ் கிளியரா சொல்லிடுவாங்க நேர்ல வந்து தாராளமா வாங்கிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது ரொம்ப அழகா எஸ் பண்ணீங்க ரொம்ப நன்றி ஆக்சுவலா என்ன அப்படின்னா யூஸ்வலா எப்பவுமே நான் தான் வந்து என் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கடைசியா வீடியோ கடைசியில வந்து எங்க சேனலுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படிமா நான் கேட்பேன் பட் நீங்க பரவாயில்ல முன்கூட்டியே வந்து நம்ம சேனல்ல இருந்து உள்ளுக்குள்ள போறவங்களுக்காக வீடியோ ரிலீஸ் பண்ணா முதல் 24 மணி நேரத்துல ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ் மட்டும் தான் இந்த ஆஃபர் நம்ம பழைய கஸ்டமர் அத நம்ம ஓல்ட் கஸ்டமர்ஸ் எல்லாரும் இந்த ஆஃபரை கண்டிப்பா பயன்படுத்திக்குவாங்க கண்டிப்பா பயன்படுத்திக்குவீங்க நம்பறேன் சோ நீங்க பயன்படுத்துற விதத்துல வந்து பாத்தீங்க அப்படினா பிரதர் வந்து அந்த 24 ஹவர்ஸ்ங்கற இன்னும் 24 டேஸா எக்ஸ்டெண்ட் பண்ணாரு அப்படினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்
சோ எனிவேஸ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி थैंक यू so much எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணக்க நீங்களுமே வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு நல்ல பிராண்டடான மாஸ்க் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாம கிட்ஸ்க்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க சோ உங்க வீட்ல இருக்கிற குட்டிஸ் எல்லாமே வாங்கி பயன்படுத்துங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இப்ப குவாலிட்டி டெஸ்ட் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் துணி மாஸ்க் ஒருத்தங்க போட்டுருக்காங்கனா அந்த துணி மாஸ்க் போட்றவருக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுங்க அவர் பாப்பாரு பார்த்தா அவருக்கும் இப்ப வந்து புரிதல் இல்லாம தான் நம்ம எல்லாம் போட்டுருக்கோம் ஆமாங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க எல்லாம் தெரிஞ்சுக்கறோம் அவ்வளவுதான் கண்டிப்பா கண்டிப்பா அது நீங்க காமிச்ச அந்த டெமோ வந்து முன்ன சொன்ன மாதிரி பாமர மக்கள் கூட தாராளமா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா நம்ம பண்ணிரோம் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் थैंक यू so much சோ பிரதர் சொன்னா நீங்க இந்த வீடியோ லிங்க் மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ வைண்ட் பண்ணிக்கிறோம் உங்க எல்லாரும் டேக் கேர் டாடா பேபி சொல்லி டேக் ஆஃப் ஆவுது நான் உங்க அன்பு நண்பன் மோக்லி வரணும்னு